हाय फ्रेंड्स வணக்கம் இன்னைக்கு நம்ம டுடே இஸ் எ குட் டே சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஹிந்தி பிரவீன் பூர்வாதில இருக்கக்கூடிய ஸ்கந்தகுப்த நாடகல டிப்பணி தான் பார்க்க போறோம் அதுல செகண்ட் டிப்பணி இப்ப பார்க்க போறோம் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டிப்பணியான மாத்ருகுப்த் அத அப்லோட் பண்ணியாச்சு இப்போ செகண்ட் ஒன்னான குமாரகுப்த் அத பார்க்கலாம் फ्रेंड्स लेसन को முன்னாடி நம்ம சேனல फर्स्ट टाइम பார்க்கறவங்களா ஞாபகமா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நான் எடுக்கிற இந்த லெசன் வந்து உங்களுக்கு புரியற விதமா எடுக்கறேன் அப்படி நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இதுல இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படின்றது எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அது எனக்கு ஒரு மோட்டிவேட்டிங்கா அமையும் அண்ட் இதே மாதிரி பிரவீன் பூர்வாத் படிக்கிற உங்க फ्रेंड्स எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க ஓகே குமாரகுப்த் ஸ்ரீ ஜெய்சங்கர் பிரசாத் ஹிந்தி கே மகா நாடகர் ஹேன் ஸ்ரீ ஜெய்சங்கர் பிரசாத் அவர்கள் ஹிந்தியில வந்து ஒரு மகா ஒரு நல்ல மிகப்பெரிய ஒரு நாடகத்தை அமைக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார் ஸ்கந்தகுப்த் உன்காஹி லிகா ஐதிஹாசிக் நாடக ஸ்கந்தகுப்த் அப்படின்றது இவரால் எழுதப்பட்ட வரலாற்று நாடகம் குமாரகுப்த் இசி நாடகா பாத்திரகை குமாரகுப்த் அப்படின்றது இந்த நாடகத்தினுடைய ஒரு கதாபாத்திரம் குமாரகுப்த் குப்த சாம்ராஜ்யக்கே சாம்ராட்டே குமாரகுப்த் வந்து குப்த சாம்ராஜ்யத்தினுடைய அரசராக மன்னராக இருக்கிறார் உன்கி பஹலி பத்னிகா நாம் தேவகிகை இவருடைய முதல் மனைவியினுடைய பெயர் வந்து தேவகி ஸ்கந்து இன் தோனும் காஹி புத்திரகை இந்த நாடகத்தினுடைய தலைப்பு என்ன ஸ்கந்தகுப்த் அந்த ஸ்கந்தகுப்தினுடைய அப்பா தான் இந்த குமாரகுப்த் அப்படின்றவர் தேவகி மற்றும் குமாரகுப்த் இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த மகன் தான் வந்து ஸ்கந்தகுப்த் குமாரகுப்துக்கு தூஸ்ரி பத்னிகா நாம் அனந்த தேவிகை குமாரகுப்தினுடைய இரண்டாவது மனைவியின் பெயர் வந்து அனந்த தேவி குமாரகுப்த் மகாவீர்கே குமாரகுப்த் வந்து ஒரு மிகப்பெரிய வீரராக இருக்கிறார் அப்படின் யுத்தம் கே சம்பந்தமே தாத்து சேன் சே பாத் கர்த்தேகே தன்னுடைய யுத்தம் சம்பந்தமாக தங்கள் நாட்டினுடைய அந்த போர் சம்பந்தமாக தங்களுடைய படைத்தலைவருடன் வந்து அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார் ஸ்வயம் தாத்து சேன் உன்கி வீரத்தாக்கோ சராஹ்தாகே அப்போது அந்த தாத்து சேன் வந்து அவருடைய வீரத்தை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறார் தாத்து சேன் ஹங்சி மஜா கர்த்தாகை தோ குமாரகுப்த் உசே பசந்து கர்த்தேகே அவர் ஸ்வயம்பி ஹாசிய பரி பாத்தே கர்த்தேகே தாத்து சேன் அந்த படைத்தலைவர் வந்து காமெடியாக சொல்லி வந்து அவர் சிரிக்கிறார் ஒரு நகைச்சுவை பேச்சை சொல்லி அந்த மாதிரி சிரிக்கிறாரு அவர் சிரித்ததுக்கப்புறமா அந்த மாதிரி இவர் வந்து காமெடி பண்ணுறது அந்த மாதிரி நகைச்சுவை இதெல்லாம் பண்ணும்போது அது வந்து குமாரகுப்த் அவர்களுக்கு பசந்து கர்த்தேகையும் பிடிக்கும் மற்றும் அவரும் வந்து ரொம்ப காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நகைச்சுவை உணர்வோடு வந்து அவர் சிரிக்கிறாரு அது சம்மந்தமாக அவரும் வந்து பேசுகிறாரு நிறைய நகைச்சுவையோடு அவரும் வந்து பேசுகிறார் சாம்ராட் குமாரகுப்த் விருத் ஹோனே கே பாத் பி வாசனா அவுர் விலாஸ்கோ நஹி மூல் பார்த்தேன் குமாரகுப்த் வந்து விருத் ஹோனே கே பாத் வயதான பிறகும் கூட அவருடைய அந்த சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற அந்த சுகபோகத்தோடு இருக்கணும் அப்படின்றதை வந்து அவர் மறக்கல அப்போ கூட அவர் வந்து ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையில் அந்த சுகபோகத்தோடு அவர் வாழ்கிறார் அனந்த தேவி கே இஷாரும் பர் நாச் தேகே அவருடைய இரண்டாவது மனைவியான அனந்த தேவி இருக்காங்க இல்லையா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்களுடைய அவங்களுடைய செய்கையின்படி தான் வந்து அவங்க சொல்கிற விதத்திலெல்லாம் வந்து இவர் நடந்து கொள்கிறார் நாச் தேகே அப்படின்னா ஆடுகிறார் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா பொம்மலாட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க அதை எப்படி அந்த நூலில் வந்து கயிறு கட்டி அந்த மாதிரி வந்து இவர் அனந்த தேவி என்ன விரும்புகிறாங்களோ என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் இவர் நடந்து கொள்கிறார் யார் சாம்ராட் குமாரகுப்த் தேவகி ஸ்கந்துக்கே கல்யாண கேளியே ஏக்கு பூஜாக்கு ஆயோஜன் கர்த்திகே இப்போ வந்து தேவகி வந்து அதாவது இவருடைய முதல் மனைவி அவங்க வந்து ஸ்கந்தகுப்தினுடைய நலனுக்காக ஒரு பூஜை செய்கிறாங்க பூஜைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாங்க ஆயோஜன் கர்த்திகே உஸ்மே பாகு லேனே கேளியே குமாரகுப்துக்கோ புலா பேச்சிகே அந்த அதில் வந்து பங்கேற்றுக்கொள்வதற்காக குமாரகுப்துகை வந்து அழைப்பு விடுக்கிறாங்க யார் தேவகி அவங்க மகர் வே அனந்த தேவி துவாரா ஆயோஜித் ஃபாரசிக் நர்த்தகியோம் கா நிருத்திய தேக்னே ஜாத்தேகே ஆனால் வந்து அவர் தன்னுடைய மகனான ஸ்கந்தகுப்துக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த பூஜையில் கலந்துக்காமல் அனந்த தேவி வந்து ஏற்பாடு செய்திருந்த ஃபார்சிக் நர்த்தகி அப்படின்னா ஃபார்சிக ஒரு நடன பெண்மணியினுடைய நடனத்தை காண்பதற்காக அவர் சென்று விடுகிறார் ஏன்னா வந்து நம்ம முதலே சொன்னோம் இந்த மாதிரி சுக போகங்கள் அதன் அடிப்படையில் வந்து அவர் வயதான பிறகும் கூட அப்படித்தான் வாழ்ந்து வருகிறார் இவங்க வந்து அனந்த தேவிக்கு வந்து
ஸ்கந்தகுப்து தேவகி அவங்களை வந்து அரசனாக்கணும் அப்படின்றது இல்லாமல் அவங்களை வந்து வெறுக்கிறாங்க. ஸோ வந்து இவங்க அங்கே போகாமல் இருக்கிறதுக்காக இந்த பாரசீக பெண்மணியை வந்து நடனமாடி அங்கே வந்து குமாரகுப்தா அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. வே வஹா பார்சிக் மது பீத்தேஹே பாத்மே அனந்த தேவி பட்டார்க் ஆதி குச்சக்ரியோன் துவாரா மார் டாலே ஜாத்தேகே. அங்கே போய் இவர் அந்த பாரசீக பெண்மணியினோடய நடனத்தை பார்க்குறாரு. மது பீத்தேகே அந்த மதுவை வந்து அருந்துகிறாரு. அதன் பிறகு அனந்த தேவி பட்டார்க் அவங்களுடைய குச்சக்ரியோம் அப்படின்னா அந்த சூழ்ச்சி தந்திரத்தின் மூலியமாக இவர் வந்து கொல்லப்பட்டு விடுகிறார். இஸ்தர குமாரகுப்த விலாசி காயர் வாத்சல்யஹி அவுர் பியக்கடு நசர் ஆத்தேகே. இந்த மாதிரி குமாரகுப்த் வந்து வயதான பிறகும் கூட ஒரு சந்தோஷத்தோடு ரொம்ப சுகபோகத்தோடு வாழ்றது, அப்புறம் வந்து அன்பில்லாதவராக முதல் மனைவி தேவகியும் ஸ்கந்தகுப்தும் அவ்வளோ பாசத்தோடு இருக்கும்போது கூட அவர் அன்பில்லாமல் நடந்துக்கிறது, அப்புறம் இந்த மாதிரி குடிக்கிறதுல குடி போதை இதிலெல்லாம் வந்து ஈடுபாடு உள்ளவராக அவர் இருந்திருக்கிறார். யஹு ஸ்கந்தகுப்திக்கு கஹானிகை, இது வந்து ஸ்கந்தகுப்தினுடைய ஒரு கதை நாடகம். இஸ்மே குமாரகுப்துக்கோ இத்னா ஹி ஸ்தான் மில் சக்தாகை. இதில் வந்து குமாரகுப்தை வந்து நம்ம இவ்வளோதான் அவருக்கான இடம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா வந்து ஸ்கந்தகுப்து தான் இதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர், அவர் தான் ஹீரோ. ஸோ இந்த கதையில் வந்து குமாரகுப்துக்கு இவ்வளோதான் வந்து இடம் கிடைத்திருக்கிறது. வே அப்புனா பாத்ரு கூப் நிர்வாக கற்கே ஸ்வர்க் சித்தார்த்தேன். அவர் தன்னுடைய அந்த கேரக்டரை வந்து நல்லா வந்து நிர்வகிச்சிருக்காரு, அதாவது நல்லா வாழ்ந்து அதன் பிறகு வந்து அவர் சொர்க்கத்தை சென்றடைந்து இருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டிப்பணி புரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பிரவீன் பூர்வத் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஞாபகமாக நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.